வணக்கம். இது அகில ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பயங்கரம். எரிபொருள் கையிருப்புகள் அனைத்தும் நாளையுடன் தீர்ந்துவிடும் அபாயம். மீண்டும் உச்சம் தொடுகின்றது எரிவாயு விலை. மக்களுக்கு லாப் நிறுவனம் விடுத்துள்ள மிக முக்கியமான அறிவித்தல். ஆஸ்திரேலியாவில் திறக்கப்பட்ட கோகோட்டாகோ வர்த்தக நிலையம். கோட்டபாயவுக்கு உறுதிமொழி வழங்கிய ஜப்பான் தூதுவர். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை கடலில் சடலம் மீட்கப்பட்டது. டொலரின் பெறுமதியில் இன்று மாற்றம். மத்திய வங்கி வெளியிட்ட அறிவித்தல். திடீர் மின் துண்டிப்பு சார்பாக மின்சார சபையின் முக்கிய அறிவித்தல் வெளியானது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை சார்பாக வெளிவந்த செய்தி. ராஜபக்ஷக்களுக்கு எதிரான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் சார்பாக வெளியான செய்தி. இறுதியுத்தத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் ஆட்கொணர்வு மனு சார்பாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல். சுதந்திர கட்சிக்கு தாவிய முக்கிய உறுப்பினர். இனி தொடர்வென விரிவான செய்திகள். தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவின் ஒருங்கிணைப்பாளர் நிஷாந்தனின் மீது இனம் தெரியாத மர்மநபர்களால் சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இன்று அதிகாலை 3:45 மணியளவில் யாழ்ப்பாணம் கச்சேரி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கருகில் காத்திருந்த போது பின்னால் வந்திருந்த இரு நபர்களால் வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றது. உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு உள்ளது. இவை சார்பாக தாக்குதலுக்குள்ளான நிஷாந்தன் கருத்து வெளியிடுகையில், அண்மையில் பாலியல் குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது சார்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் மத்தியில் செயற்படாமை சார்பிலும் நான் கருத்து தெரிவித்திருந்தேன். இதன் காரணமாக இது திட்டமிட்டு இடம்பெற்ற தாக்குதலாக காணப்படலாம் எனவும் இதன்போது அவர் கருத்து வெளியிட்டார். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு பாரிய நெருக்கடிகளை உருவாக்கியுள்ள நிலையில் நாளையுடன் நுரைச்சோலை தவிர்ந்த நாட்டில் உள்ள ஏனைய அனல் மின் நிலையங்களில் எரிபொருள் கையிருப்பு அனைத்தும் தீர்ந்துவிடும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் மின்சார நெருக்கடிகள் தொடர்வதுடன் மின்தடைகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையில் உள்ள அனல் மின் நிலையங்களில் கையிருப்பில் உள்ள எரிபொருள் இருப்பு சார்பான விவரங்களை பொது பயன்பாடு ஆணைக்குழு வெளியிட்டதுடன் அனல் மின் நிலையங்களில் எரிபொருள் கையிருப்பு முடிவடையும் தருவாயில் உள்ளதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்தது. இதன்படி சபுகஸ்கந்த 2 அனல் மின் நிலையங்கள் மற்றும் பார்க்கி அனல் மின் நிலையங்களில் 4 நாட்களுக்கு தேவையான டீசல் கையிருப்பில் உள்ள போதிலும் ஏனைய நிலையங்களில் 1 நாளுக்கு தேவையான டீசல் மாத்திரமே கையிருப்பில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தமிழ் எரிவாயு கொள்கலன்களின் விலைகளை மேலும் அதிகரிக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்து உள்ளதாக அதன் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்தார். லிட்ரோ தமிழ் எரிவாயு கொள்கலனின் விலைகளை சிறு அளவில் அதிகரிக்க தீர்மானித்து உள்ளதாக முதித்த பீரிஸ் தெரிவித்து உள்ளதுடன், சிலிண்டர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் 200 அல்லது அதனை அண்மித்த தொகையினால் விலையை அதிகரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதன்படி கொள்கலனொன்றின் விலையை 5100 அல்லது அதனை அண்மித்த தொகையில் விற்பனை செய்ய தீர்மானித்து உள்ளதாகவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவித்தார். அதிக விலைக்கு எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க லாப் எரிவாயு நிறுவனம் தீர்மானித்தது. இதன்படி தற்போது அதிக விலைக்கு எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்வோர் சார்பில் 1345 என்ற எண்ணுக்கு அழைத்து அறிவிக்கவும் என அந்நிறுவனம் அறிவித்தது. அறிக்கையொன்றை வெளியிட்டு லாப் நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளதுடன், மக்களுக்கு விரைவாக சம எரிவாயு சிலிண்டர்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக லாப் எரிவாயு நிறுவனம் குறித்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் பிராந்தியத்தில் பர்விக்ஸ் நகரில் அண்மையில் திறக்கப்பட்ட விசேட வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு கோகோட்டாகோ என பெயர் வைத்து உள்ளார்கள். இலங்கை நிறுவனத்திற்கு சொந்தமானது என கூறப்படும் குறித்த வர்த்தக நிலையம் பர்விக் நகரில் உள்ள இலங்கை உணவகமான அம்புல என்ற உணவகத்திற்கு அருகில் திறக்கப்பட்டு உள்ளது. இலங்கையில் அரசலைவர் கோட்டபாய ராஜபக்சவை பதவி விலகுமாறு தொடங்கும் கோகோட்டாகோ எனும் கோஷம் உக்கிரம் பெற்றுள்ள சூழ்நிலையிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்நிலையில் கொழும்பு அரசலைவர் செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்ட களத்திற்கு கோட்டாகோகம் என பெயர் வைத்து உள்ளார்கள். இலங்கை போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து ஆஸ்திரேலியா, இத்தாலி, பிரித்தானியா, அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இவ்வர்த்தக நிலையத்திற்கு இவ்வாறு பெயர் வைத்தமை சார்பான தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. சர்வதேச நாணயத்துடனான வேலை திட்டம் மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக ஜப்பான் தூதுவர் ஹிடேக்கி மிசுஹோவி தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் கொழும்பு கோட்டையில் உள்ள அரசலைவர் மாளிகையில் கோட்டாபய ராஜபக்சவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இலங்கையுடனான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உறவுகளை தொடர்ந்து பேணுவதாகவும் ஹிடேகி மிசுஹோவி தெரிவித்துள்ளதுடன், இலங்கைக்கு ஜப்பான் வழங்கிய ஆதரவிற்கு அரசு தலைவர் தன்னுடைய நன்றிகளையும் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை கடற்பகுதியில் கடத்தொழிலாளர் ஒருவரிடம் சடலம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டு உள்ளது. கூர்நகர் ஐஸ்பள வீதியைச் சேர்ந்த திகாரி நைனாஸ் வயது 57 என்பவரை சடலமாக மீட்கப்பட்டு உள்ளதுடன், பிரேத பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. சம்பவம் சார்பில் உருகாவத்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் இன்றைய நாணய மாற்று விகித அறிக்கை வெளியிடப்பட்டு உள்ளது. இதன்படி அமெரிக்க டொலரின் கொள்வன விலையில் சிறு அதிகரிப்பு பதிவாகியுள்ளதுடன் இதன்படி டொலரொன்றின் கொள்வன விலை 356 ரூபாய் 42 சதமாகவும் அமெரிக்க டொலரொன்றினுடைய விற்பனை விலை 367 ரூபாய் 24 சதமாகவும் பதிவானது. இதேவேளை அமெரிக்க டொலரொன்றின் கொள்வன விலை நேற்று 355 ரூபாவாக பதிவாகியிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. இதேவேளை மற்ற வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் பெறுமதியில் சற்று ஏற்ற இறக்கம் காணப்படுகின்றதுடன் பிரித்தானிய பவுண்டரின் விற்பனை பெறுமதி 447 ரூபாய் 6 சதமாகவும் அதே சமயம் பிரித்தானிய பவுண்டரின் கொள்முதல் பெறுமதி 429 ரூபாய் 79 சதமாகவும் பதிவானது. யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 385 ரூபாய் 40 சதமாக பதிவானதுடன் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 370 ரூபாய் 52 சதமாக பதிவாகியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டில் மின்துண்டிப்பு ஏற்படும் வேளைகளில் அவற்றை சீர் செய்வதில் தாமதம் ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை அறிவித்தது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியினால் மின்சார சபையின் செயற்பாடுகளுக்கு சவால் ஏற்பட்டுள்ளதுடன் இதனால் மின்சார சபையின் வாகனங்களை முன்னுரிமை அடிப்படையில் பணிகளில் ஈடுபடுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. ஆகவே தற்போதைய நாட்களில் திடீர் மின் துண்டிப்பை சீர் செய்வதில் தாமதம் ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை அறிவித்தது. இலங்கையில் தற்போது 22,000 சுற்றுலா பயணிகள் இருப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்தது. 136 நாடுகளிலிருந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து உள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்ததுடன் ஆஸ்திரேலியாவிலிருந்து 1,785 பேரும், கனடாவிலிருந்து 2,295 பேரும், பிரான்சிலிருந்து 1,310 பேரும், ஜெர்மனியிலிருந்து 1,783 பேரும், இந்தியாவில் 2,569 பேரும், ரஷ்யாவிலிருந்து 1,392 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 2,397 பேரும், அமெரிக்காவிலிருந்து 1,379 பேரும் சுற்றுலா பயணிகளாக இலங்கைக்கு சென்றுள்ளார்கள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட முக்கிய செயற்பாட்டாளர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டு உள்ளார்கள். கோட்டா ஹோஹோம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய செயற்பாட்டாளரான லஹிரு வீரசேகர, ரத்கர்வே ஜெயரத்ன தேரன் மற்றும் யூடியூபர் ரந்தி சேனாரட்ன ஆகியோரை இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டு உள்ளார்கள். இவை சார்பாக தெரிய வருகையில் கொழும்பில் கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவம் சார்பில் கோட்டா ஹோகும செயற்பாட்டாளர்கள் தேடப்பட்டு வந்தார்கள். இதையடுத்து மருதானை காவல்துறை நிலையத்தில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்ட அவர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். இறுதி யுத்தத்தில் சரணடைந்து காணாமலாக்கப்பட்டோர் சார்பாக அனந்தி சசிதரன் உட்பட்டோரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி ரெட்னவேல் தெரிவித்தார். அதற்கமே எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டதுடன் இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு சார்பான தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் மீண்டும் திகதி இடப்பட்டதன் பின்னர் இவ்விடயம் சார்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். மெர்வின் சில்வா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மைத்ரிபால ஸ்ரீசேனவிடமிருந்து கட்சி உறுப்பினரை என்று பெற்றுக்கொண்டார். முன்னர் இவர் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராக இருந்தார் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.